எந்த ஒரு தகுதியுள்ள எந்த மகளிரும் இந்த திட்டத்திலிருந்து விடுபட மாட்டாங்க. அதற்கு நான் கண்டிப்பாக நான் 100% நான் முதலமைச்சர் பொறுப்பு எடுத்துப்பாங்க. யாருமே அதில் விடப்பட மாட்டாங்க. அதனால் திருப்பி அவங்க அரசியல் பண்ணுறாங்க. நாங்கள் மக்கள் பணி பண்ணிகிட்டு இருக்கோம். வீடு வழங்கும் திட்டம்னா இருக்க எல்லாருக்குமே வீடு கொடுக்க முடியும். யார் வீடு இல்லையோ அப்படி தான் நான் கொடுக்க முடியாது. திறன் மேம்பாட்டுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக்கு சார்பாக நான் முதல்வன் திட்டம் யூபிஎஸ்சி தேர்வு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் 7,500 ரூபாய் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த ஊக்கத்தொகையை அறிவித்தாங்க. அதுக்கான முதல் நிகழ்ச்சி இன்றைக்கி அனைத்து கிட்ட 1000 மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு 7,500 ரூபாய் இன்றைக்கி இந்த மாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான யூபிஎஸ்சி வந்து அதிகமாக மாணவர்கள் தேர்வாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கு. இதில் பங்கு பெற்ற திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நம்ம இந்த துறையினுடைய செயலாளர்களுக்கும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர்களுக்கும் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ விளையாட்டுத்துறையில் நல்லா அவங்களுக்கும் நல்லா ஒரு ஊக்குவிச்சிங்க. இதே மாதிரி முதல்வர் திட்டத்தை பண்ணீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் என்னென்னா, இப்போ அந்த மகளிர் உதவி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்தில் நிறைய பேர் வந்து தவறான ஒரு கருத்துக்கும் மறுநாள் 2வது நம்ம மனு கேட்டுக்கிறோம். அது தயவுசெய்து அந்த கிராம நிர்வாக அலுவலரை போய் அந்த வீட்டை செக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறது வந்து அதோ அதான் வேண்டுகோள் மக்கள் வைக்கிறாங்க. நேற்று முன்தினம் தான் எல்லா சப் கலெக்டர்ஸு எல்லாரையும் வர வச்சு உங்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொள்ளப்படும். எந்த சட்டமன்றத்திலையும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு தகுதியுள்ள எந்த மகளிரும் இந்த திட்டத்திலிருந்து விடுபட மாட்டாங்க. அதற்கு நான் கண்டிப்பாக நான் 100% நான் முதலமைச்சர் பொறுப்பு எடுத்துப்பாங்க. யாருமே அதில் விடுபட மாட்டாங்க. அவங்க அப்ளை பண்ண அந்த ஆய்வு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டுக்கே சென்று தான் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. ஏன்னா என்னன்னா டவுனில் வந்து அந்த விஓ வந்து பிராணம், பட் கிராமப்புறத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க அதான் முடிவுகள் வைக்கிறாங்க. எங்கேயோ வந்து வச்சுட்டு அதை தவறாக போகிறாங்கன்னு அவங்க அதிகமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அந்த யாருமே வராமல் என்கொயரி பண்ணிடுறாங்கன்னு தான். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் அவங்களுடைய உரிமை அவங்களுடைய கடமைன்னு சொல்லியிருக்கோம். எனவே ஒவ்வொரு ஏன்னா மக்கள் பிரதிநிதி தான் உண்மையாக மக்களோட நெருங்கிய தொடர்பு இருப்பாங்க, நேரடி தொடர்பு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த புகார் வந்தாலும் எந்த மனு வந்தாலும் அதையும் நம்ம வந்து இந்த கூட்டத்தில் இருந்து வலியுறுத்தி இருக்கிறோம். அதுக்கு முன்னுரிமை கொடுங்க, அதற்கு தகுந்த பதிலை கொடுங்க. அவங்க திருப்தி அதாவது அப்ளை பண்ண ஒவ்வொருத்தரும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அவங்க திருப்தி அடைகிற அளவுக்கு பதிலை கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கோம். இன்னொரு ரீதியாக இருக்குது சார்ப்பா, நம்ம அந்த இது கொடுக்கறதுனால இந்த ரேஷன் கார்டு புதுசாக இருக்கிறவங்களும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அவங்க பொருள் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கு. இல்லை ரேஷன் கார்டை வந்து புதுசாக அப்ளை பண்ணவங்க அவங்க ஏற்கனவே இருக்கிற கார்டு இருக்காங்க, பொருள் நீக்கணும். அதில் நீக்கி வெளியே வந்துட்டாங்க, தனியாக பிடிச்சிருக்காங்க. ஆனால் அதையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அதுக்கப்புறம் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் திருப்பியும் செக் பண்ணிக்கணும். நீங்கள் தகுதி வாய்ந்தவங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு வந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையானது கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாஜக வந்து தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையானது அனைத்து மகளிருக்கும் கொடுக்க வேண்டும் சொல்லி வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஒரு 18ஆம் தேதி விழுப்புரத்தை வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அவங்க அரசியல் பண்ணணும்னு பண்ணுறாங்க. நம்ம வந்து மக்கள் பணி என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை வந்து முதலமைச்சர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அறிவிக்கும் போது மக்கள் ஒரு விஷயத்த அனைத்து மகளிருக்கும் கொடுப்போம் தானே சொன்னீங்க. இப்போ ஏன் வந்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாத்திரைங்கிறது அவங்களோட தொடர் குற்றச்சாட்டாக இருக்குது. அதற்கு உங்களோட பதில் என்ன? அப்ளை பண்ணவங்க அத்தனை பேருக்கும் அவங்களுடைய எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போது ஒரு வீடு வழங்கும் திட்டம்னா இருக்க எல்லாருக்குமே வீடு கொடுக்க முடியும். வீடு இல்லையோ அப்படி தான் நான் கொடுக்க முடியும். இதுக்கெல்லாம் தகுந்த விளக்கங்களை வந்து நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் சட்டமன்றத்திலேயே கூறியிருக்கிறாங்க, விளக்கியிருக்கிறாங்க. அதனால் இது திருப்பி அவங்க அரசியல் பண்ணுறாங்க. நாங்கள் மக்கள் பணி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடத்திருக்கோம். அதற்காக விழிப்புணர்வுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம். மாணவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து இந்த போட்டித் தேர்வில் வந்து எழுதணும் தகுதி பெறணுங்கிறதுக்காக தான், அந்த விழிப்புணர்வுக்காக தான், அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி நான் முதல்வன் திட்டத்தின் கீழே இப்படி நிகழ்ச்சி நடக்கும். இந்த நான் முதல்வன் திட்ட உதவித்தொகையில் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்காண்டி வசதிப்படுத்த மாணவர்கள் இருக்காங்களோ பொதுவாக நடத்தப்படும் நான் முதல்வன் திட்டத்துக்கான உதவித்தொகை ஊக்கத்தொகை திட்டம் வந்து merit based தான் வசதி குறைவா உள்ள மாணவர்கள் இல்ல அப்படி கிடையாது அவங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கணும் நடத்தப்படும் இல்ல இல்ல merit based ல நடத்தப்படும் வாங்க இருக்கவங்களுக்கு நம்ம திரும்ப 7000 ரூபாய் கொடுக்கிறதுல என்ன வந்து அந்த மாணவர்கள் கொடுக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு சொல்ல சார் அப்ப என்ன கேள்வி இது உங்களுக்கு ஏற்கனவே செய்ய முடிஞ்ச இடத்துல merit based தான் கொடுக்கப்படுது வாங்க கூடிய mark based தான் கொடுக்கணும் நன்றி